வணக்கம் டு அவர் சேனல். ஸோ வந்து நீங்கள் ஒரு டைட்டிலே பார்த்துருப்பீங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு. ஸோ எஸ், நான் வந்து யூஎஸ்க்கு தான் போக போகிறேன். நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா வந்து யூஎஸ்சில் இருக்காங்கன்னு ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அவங்கள பார்க்கதான் ஒரு ஷார்ட் வெக்கேஷன் தான், ஒரு 4 to 5 months கிட்டே இருக்க போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வரப்போகுது யூஎஸ்லேருந்து. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் தான், ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் அங்கே போகணுன்றது தான் வீடியோவில் ஃபுல்லாக வரப்போகுது. ஸோ வந்து நீங்கள் பின்னாடி பார்த்தாலே தெரியும், லக்கேஜஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஒருத்தருக்கு வந்து 23 kilos, எனக்கு ஒரு 23, எங்கள் அம்மாவுக்கு ஒரு 23. அதுக்கப்புறம் வந்து கேபின் லக்கேஜ் வந்து 7 kilos, ஒருத்தருக்கு வந்து 7 kilos கேபின் லக்கேஜ். ஸோ வந்து எல்லாம் பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ண 25-26 அப்படின்னு போய்கிட்டே இருந்தது, எடுத்து எடுத்து வச்சு இப்போ வந்து எல்லாம் கரெக்டான ஒரு இதில் இருக்குது. ஸோ வந்து ஆல் செட் டு கோ. ஸோ இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு தான் போக போகிறோம். அங்கெல்லாம் என்னென்ன நடக்க போகுது அதில் வந்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, நான் வந்து இன்னொரு விஷயம் வந்து கன்ஃபார்மாக சொல்லியானோம், அதுக்கு முன்னாடி ஒரு பிஜிஎம் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நீங்கள் பர்த்டே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பர்த்டே அன்னைக்கு வந்து என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா அன்றைக்கி வந்து எக்ஸாம் வச்சுட்டாங்க, அன்றைக்கா சயின்ஸ் எக்ஸாம். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்து இப்போ நடந்துட்டுருக்கு, இன்றைக்கும் இருக்குது. கரெக்டாக வந்து ஃப்ளைட்டுக்கு ஒரு 1.5 hours முன்னாடிக்குள்ளே நான் வந்து முடித்து பேப்பர் அனுப்பணும் அவங்களுக்கு. என்ன எக்ஸாம்னா மேக்ஸ் எக்ஸாமு, ஹாஃப் இயர்லி வேறு, அதுவும் இருக்குது. அதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. கொஸ்டின் பேப்பருக்கு தான் நான் வந்து 3 o'clock வரும் கொஸ்டின் பேப்பரை. பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுதுன்னு. எல்லாம் ரெடியாக இருக்குது கிளம்புறதுக்கு. கொஞ்ச நேரம், ஒரு 1 hour இருக்குது இன்னும். அதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணணும். நாளைக்கு வச்சுருந்தாங்கன்னா, ஒரு 4 days கழித்து வச்சுருந்தாங்கன்னா பரவாயில்ல. பட் ஓகே, மேக்ஸ் எக்ஸாம் தானே, பிரச்சனை இல்லை. ஸோ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, எங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக என்னோடய மாமாவும் தாத்தாவும் வந்திருந்தாங்க. எங்களை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு 2 flights நாங்கள் போக போகிறோம் யூஎஸ்க்கு, சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அப்போ நடந்தது தான் நான் அந்த வ்ளாகில் காமிக்க போகிறேன். நான் வந்து எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவாக போகலான்னு நினச்சேன், பட் வந்து அது 1.5 hours போச்சு. அதனால் வந்து நான் வந்து சின்னதாக ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளைட்டில் வந்து நடந்தது மட்டும்தான் நான் போட போகிறேன். ஸோ இந்த part 1 வீடியோவில் சென்னை டு டெல்லி போகிறத நான் காமிக்க போகிறேன். அதில் வந்து யூஎஸ்க்கு போகிறதுக்கு வந்து ஏர் இண்டியா, அதுக்கப்புறம் வந்து யுனைடெட் ஏர்லைன்ஸ் தான் இருக்குது. பட் நம்ம வந்து சென்னை டு டெல்லி போகிறது வந்து ஃபஸ்ட்டு விஸ்டாரான்றதில் தான் போக போகிறோம், விஸ்டாரா ஏர்லைன்ஸில். இங்கேருந்து டெல்லி ஏர்போர்ட். நான் வந்து முதலே சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து கேபின் வந்து ஹேண்ட் லக்கேஜ் வந்து ஒருத்தருக்கு 7 kilos எடுத்துக்கலான்னு. பட் வந்து முன்ன பின்ன ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா இருந்தால் அவங்க வந்து கேட்டுக்க மாட்டாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து கேபின் லக்கேஜ் வந்து நாங்கள் வந்து ஒரு 8 kilos வச்சுருந்தோம், ஒன்று இது, இன்னொன்று வந்து ஒரு 6.5 இருந்தது. ஸோ வந்து நீங்கள் 1 kilo எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து செக்யூரிட்டி செக்கு போயிட்டுருக்கோம். பட் வந்து இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியாது, நான் உங்களுக்கு கொஞ்சம் நான் கசிச்சு பார்க்குறேன். ஸோ வந்து சூப்பராக செக்யூரிட்டி செக்கை முடிச்சிடும். ஷூவெல்லாம் கழட்ட சொல்கிறானுங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னதில்லை. பட் அதனால் கழட்டி எல்லாம் பண்ணி வந்து நான் எல்லோரும் டெஸ்ட்டு எழுதிட்டுருந்தேன், டெஸ்ட்டு எழுதி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் சுற்றி பார்க்கலாமேனு சும்மா நடக்க வந்தேன். இன்னும் ஒரு 1.5 hours தான் இருக்குது. ஆமாம், இன்னும் 1.5 hours நம்மளையும் கூப்பிட்டுருவாங்க அங்கேயும். இங்கே பாருங்கள், சன் டிவிலாம் ஓடிக்கிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம தான் இப்போ எல்லாம் முடிச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன். நானும் முடிப்பேனா முடிப்பேனா நினச்சிட்டு இருந்தேன், நல்ல வேலை முடிச்சிட்டேன், அது வரைக்கும் சந்தோஷம்.
நமஸ்தே. வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு. லைட்டாக தான் எங்களையும் கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா எனக்காக வெயிட் பண்ணுறாங்களோ. இருங்க போவோம். சரி, இப்போ எங்களோட நம்பர் போட்டாங்க, அதனால நாங்கள் அப்படியே போய் நின்று வைச்சோம். தேங்க்யூ. ஒரு மில் சீட் ஒரு பிராவோ மிஸ்டர் ஸ்ரீ குமார் ஜெகதீஷ். ஓகே, தேங்க் யூ. ஆமாம்மா, இங்கே நின்று அதை போட்டுட்டு போ. நான் ஃபஸ்ட்டு போடவா? போலாமா? எல்லாம் வருதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கண் ஒரு மாதிரி தெரியுது. இந்த ஷீல்டு போட்டதுலேருந்து மங்களா இந்த கோட்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் யார் நிற்கிறேன். சூப்பராக இருக்குது. ஸோ நான் வந்து இதுதான் சொல்லியானோ, இதுதான் வந்து என்னோடய தேர்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. ஃபஸ்ட்டு நான் போனது வந்து துபாய். அது அப்போ நான் ரொம்ப சின்ன பையன், அதனால் நான் வீடியோலாம் எடுத்துக்க மாட்டேன். ரெண்டாவது பாலி, பாலி சீரீஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ தேர்டு இது. ஸோ இந்த நாங்கள் ஃபஸ்ட்டு போகிற அந்த சென்னை டெல்லி ஃப்ளைட் வந்து விஸ்தாரான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விஸ்தாராவில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மீல் கொடுத்துருந்தாங்க, ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு சின்ன வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் ரெண்டு மல்டிகிரெயின் குக்கி, ஒருத்தருக்கு மல்டிகிரெயின் குக்கி, அதுக்கப்புறம் வந்து ஒரு சாண்ட்விச் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அந்த குக்கி நான் ஒருத்தருக்கு வந்து ரெண்டு கொடுத்துருந்தாங்க, ரெண்டு குக்கீஸ். ஸோ வந்து குக்கீஸ் சூப்பராகவே இருந்தது, நல்லா பேக்கரியில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருந்தது. இன்னொன்று வந்து இந்த சாண்ட்விச் பற்றி நான் சொல்லியே ஆனோம். ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து வெஜிடபிள் சாண்ட்விச்சே சாப்பிட்டதில்லை இது வரைக்கும். எனக்கு வந்து என்னவோ சாண்ட்விச் வந்து பிடிக்காது, ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் உள்ளே போட்டிருப்பாங்களா, அதனால் பிடிக்காது. பட் வந்து இது சும்மா நான் வந்து என்னன்னு தெரியாமல் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது சாண்ட்விச்சுன்னு. ஓய்யோ, நம்ம சாண்ட்விச் சாப்பிட மாட்டோமே நினச்சேன். இதுக்கப்புறம் அம்மா கிட்டே கொடுக்க முடியாதா? சரி சாப்பிட்டேன். பட் வந்து நான் ஃபஸ்ட் சாண்ட்விச் தான், பட் வந்து நல்லா இருந்தது. நிஜமாலே சாண்ட்விச் சூப்பராக இருந்தது. நல்லா சாண்ட்விச் குக்கிலாம் சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் அப்படியே உட்காந்து மாதிரி அப்படியே தூங்கிட்டேன். நான் வந்து அவ்வளோ சீக்கிரமாக தூங்க மாட்டேன், பட் வந்து தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்க்கும்போது ஃப்ளைட் லேண்ட் ஆயிருந்துச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்து வந்துட்டோம். Thank you.
அங்கே இருக்கு 26. அப்பா எவ்வளோ நேரம், 20 நிமிஷமாக நடக்கிறேன். இது பொறுமையாக போனால் அட்லீஸ்ட் நின்றுட்டே வச்சு போகலாம். எப்பா சாமி எவ்வளோ தூரம்டா நடக்க வர்றீங்க? பக்கத்தில் இருக்குன்னு நினச்சேன், வந்த அரை மணி நேரம் நடக்க சொன்னான். நான் அதை சீக்கிரம் வந்துடும்னு நினச்சேன். கடைசியில் நிஜமாலே அரை மணி நேரம் நடக்க வச்சிட்டானுங்க. முடியல, எவ்வளோ நேரம் நீங்களே பார்த்துருப்பீங்க. இதை வச்சிருந்தாவது பரவாயில்ல, நின்றுடையாவது போகலாம். வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம், வாங்க வாங்க. நான் போகிறேன்ப்பா. வந்துட்டோம் 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 வந்துட்டோம். ஆஃப் பண்ண போகிறேன், வெயிட் பண்ண. இன்னும் இருக்க போலமா? நம்மளுக்கு ஏமா 26 போட்டாங்க, அதுவும் கடைசிமா. சானிடைஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அப்போ படுத்துற வேண்டியதுதான். ஸோ வந்து அவ்வளோ தூரம் நடந்து வந்து கடைசியில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இங்கே தான் ஒரு ஹாஃப் அன் ஹவராக உட்காந்துட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது இந்த இடம். இங்கே படுக்கிறதுக்கெலாம் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, இங்கே நல்லா வச்சுருக்காங்க. இந்த பிளேஸே இருக்கும், நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி. நம்மளுக்கு கவுண்டர் வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்குது. இதில் ஜூம் போனாலே தூரமாக தான் தெரியும். அந்த லாஸ்ட்டு 26 தான் அங்கே போட்டிருக்காங்க, அங்கே இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம அங்கே வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பசிக்கிறதுனால லேஸ் எடுக்கலான் இருக்கேன். அம்மா உனக்கு இது பண்ண தெரியுமான்னு கேட்டாங்க. அம்மா அங்கே சில எத்தனை வாட்டி பண்ணியிருக்கோம், இதெல்லாம் ஒரு மேட்ரா. ஓகேவா, போடுவோமா? 1-1-1 போடுவோம். இப்படி போடுவோம் நெயில்ஸில். 1-1-1 ஓகே, கரெக்டாக வந்துருச்சே. வந்து இப்போ நான் என்ன உங்கள்ட தொடர்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்குறானே. இவங்ககிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? ஆ, அவன்கிட்ட போய் கேட்டு வந்துடும். அப்போ ஒரு நிமிஷம் தான் வந்துடுற, கொஞ்சம் இருக்க. கடைசியில் இப்படி பல்பு வாங்கிட்டோமே, வந்துடுச்சு. I got bulb. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட் வந்து நாங்கள் முடிச்சுட்டு வந்தோடனே எங்களுக்கு வந்து 8 hours ட்ரான்ஸிட் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நார்மலாக வந்து 3 hours அந்த மாதிரி தான் இருக்கும். பட் வந்து இந்த கோவிட்னால வந்து 8 hours ட்ரான்ஸிட் இருந்துச்சு. பட் வந்து நாங்கள் போகிற இந்த 2 ஃப்ளைட் தான் வந்து யூஎஸ்க்கு போகிறதுலே கம்மி டைமான ஃப்ளைட்டு. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து ஒரு 5:30, 5:45 எடுத்தாங்க. அங்கே ரீச் ஆக லேண்ட் பண்ணும் போது ஒரு 8:00 இருக்கும். 2 hours இருக்கும் அப்போவே. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இறங்கிட்டோம், 8 அப்போவே இறங்கிட்டோம். இப்போ வந்து நான் பேசிகிட்டு இருக்கும் போது டைம் வந்து 1:15. சுத்தமாக தூக்கமே வரல. நான் சும்மாவே வந்து வீட்டில் வந்து இந்த டைம் ஆயிரும் தூங்க. பட் வந்து எனக்கு தூக்கம் வரல, ப்ளஸ் வேறு காஃபி குடிச்சிட்டேன். காஃபி குடிச்சதுனால பிரெயின் ஆக்டிவாக இருக்குது. ஸோ வந்து அங்கே தான் கொஞ்ச நேரம் லாஞ்சில் இருந்தோம். ஒரு கொஞ்ச நேரம் இருந்தோம். நான் வந்து இந்த 8 hours எப்படி ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணுமா அப்படின்னு நினச்சேன். பட் வந்து டக்குன்னு போயிடுச்சு. இந்த இமிக்ரேஷன் இதெல்லாம் இதுக்கெல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. செக்யூரிட்டி செக்குக்கெலாம் எடுத்து வச்சு இதெல்லாம் பண்ணி அதுக்கே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். என்னை விட எங்கள் அம்மா தான் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால் அவங்க அங்கே சும்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து டெஸ்ட்டு பற்றி நான் சொல்லணும். டெஸ்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் எழுதியிருக்கேன். ஸோ அப்லோடும் பண்ணியாச்சு கரெக்டான டைமுக்கு, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ஃப்ளைட்டுக்கு தான் வெயிட்டிங். இன்னொரு விஷயமும் நான் கண்டிப்பாக சொல்லி ஆனமாதிரி,
அது என்னன்னா, நீங்கள் இப்போ இந்த இடத்த விட்டு போனீங்கன்னா, வெளியே போய் ரெஸ்ட் ரூம் ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா திருப்பி வந்து ஷூ எல்லாத்தையும் கழட்டி செக்யூரிட்டி செக் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது, பட் ஓகே, அது நம்ம சேஃப்டி, அவங்க வந்து ஏதாவது இருக்கணும்னு நினச்சி பண்ணுறாங்க. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கனாலே செக்யூரிட்டி செக் நடந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு நீங்கள் வெளியே போகணுன்னா போர்டிங் பாஸ் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வெளியே போயிட்டு டாய்லெட்டில் அங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு திருப்பி வந்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஷூஸ் போட்டிருக்கேன், ஸோ வந்து ஷூஸை நான் திருப்பி அவுத்து வச்சுட்டு தான் அவங்ககிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் ஏற்கனவே ரெண்டு வாட்டி பண்ணிட்டேன் அப்படின்னு. பரவாயில்ல, எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்துட்டீங்கன்னு, பட் நீங்கள் வந்து வச்சு தான் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து 8:00 வந்து அந்த ஃப்ளைட் முடிஞ்சது. 9:00 தான் வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கே வந்து உட்காந்தோம். ஏன்னா நாங்கள் கீழேருந்து ஒரு ஃப்ளோர் மேலே ஏறி வந்து எங்களை வந்து டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வெளியே போய் டெல்லி குளிர் சும்மா வெளியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் திருப்பி வந்து ஒரு மணி நேரம் டெல்லி ஏர்போர்ட்டே சுற்றிருப்போம். அது ரொம்ப பெருசாக இருக்குது. பெருசாக இருக்கிறதே நான் வந்து சொல்லலை, பட் வந்து சுற்ற விட்டுட்டாங்க, ஒரு நல்ல ஒரு வழி இருந்திருக்கலாம். ப்ளஸ் வந்து இன்னொன்று வந்து என்னென்னா, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஹிந்தி தான் தெரியுது. ஃபியூவாக கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியுது. சில பேர் வந்து ஹிந்தியில் கேட்டால் அது வந்து நம்மளுக்கு புரியல, ப்ளஸ் வந்து இங்கிலீஷில் சொன்னால் உங்களுக்கு சுத்தமாக புரியல. யாராவது ஒரு 1-2 பேருக்கு தான் வந்து இங்கிலீஷ் தெரியுது. ஸோ வந்து தான் இங்கே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இந்த ஏர்போர்ட்டில், பட் ஓகே, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து டைம் இப்போ வந்து 3:40 ஆகுது. இப்போ பைலட்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க, நிறையா பேர் ஃபாரினர்ஸ்லாம் எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக தான் வீடியோ கிளிப்ஸ் வரும், ஏன்னா அவங்க வந்து ஆன் பண்ண விட மாட்டேன்றாங்க. ஸோ அதனால் அங்கே போகலாம். ஸோ ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் சொல்லணும், அது என்னென்னா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு பேகேஜ் கலெக்ட் பண்ணுற இடத்துக்கு தான் இப்போ நின்றுட்டுருக்கோம்.